கன்னி ராசி. கன்னி ராசிகளில் வந்து ஆறாவது ராசி புதனுடைய ராசி கன்னி. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவம்பரில் குறிப்பாக புதன் சுக்கரன் ஒன்றா தேர்ட் ஹவுஸில் பொசிஷன் ஆகியிருக்காங்க. 7th of November சுக்கரன் நான்காம் இடத்துல நகருவார், 9th இடத்துல குரு. இந்த குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பண்ணியிருக்கிறது கன்னிக்கு ஓரளவுக்கு ஆதாயங்களை கொடுத்துரும். எந்த மாதிரியான ஆதாயங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சுக்கரன் வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் டூ, ரெண்டு கூடியவன். ஒரு வந்து கலஸ்திரம், கல்யாண கிரகம், 7 பார்ட்னர்ஷிப்னு சொல்கிறோம். ஸோ ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ், ஏதாவது பணம் யார்கிட்டாந்து வரணும், இல்லை பணம் தேவை இருக்குது, ஒரு லோன் ஏதாவது எடுக்க போகிறீங்க, இல்லை பணம் கொடுக்கல் வாங்கல், நகை வாங்கணும், திருமணம் செய்யணும், உறவை வந்து ஒரு ஒரு பிரச்சனையை வந்து சமாதானப்படுத்தணும், கணவன் மனைவி உள்ள உறவுகளில் உள்ள விரிசல்களை சரி பண்ணணும், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் அதை கண்ட்ரோல் பண்ணி முடிச்சிடணும், இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் ரொம்ப ஃபேவராக இந்த மந்த் இருக்கும். இதெல்லாமே வந்து உங்களுடைய மனம், உங்களுடைய பர்சனல் லைஃப்னு வச்சுங்களேன். சி, பிஸ்னஸ் லைஃப் பர்சனல் லைஃப் ரெண்டாக பிரிச்சிடலாம். டே அப்படிங்கிறது பகல் அப்படிங்கிறது உங்களுடைய வேலை தொழில், இது சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம ஓரமாக வச்சுருவோம். ஸோ மாலை நேரம், உங்களுடைய மாலை நேரம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வீடு, உங்களுடைய இல்லறம், உங்களுடைய கணவன் மனைவி உறவு, உங்களுடைய நெருக்கமான நட்பு, இது ரிலேட்டடாக இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சாதகமாக முடியும். திருமண முயற்சி சாதகமாக முடியும். எதிர்பார்க்கும் வரன் சாதகமாக கிடைக்கும். எதிர்பார்க்குற மன சந்தோஷம் தேடி வரும். நீங்கள் ஒரு வாகனம் வாங்கணும் ஆசைப்பட்றீங்க, நிறைவேற்றிக்கலாம். நீங்கள் ஒரு ஆபரணங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, நிறைவேற்றிக்கலாம். ஒரு நல்ல குடும்ப உறவு ஏற்படணும்னு நினைக்கிறீங்க, நிச்சயமாக பண்ணலாம். குடும்பத்தில் உள்ள வீசல்கள், கசப்பான அனுபவங்கள், கணவன் மனைவி இடையே உள்ள கருத்து மோதல்கள், கருத்து வேறுபாடுகள், அதையும் சரி செய்து கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல மாதமாக இருக்குது. இந்த முறை எப்போவுமே ஆஸ்ட்ராலஜியில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, எப்பெல்லாம் நல்ல டிரான்சிட் நடக்குதோ அப்போல்லாம் நம்ம ஒரு விஷயத்தை வந்து அது ரிலேட்டடாக பர்டிகுலராக அந்த மேட்டர்ஸை வந்து பேசும்பொழுது, அதை அணுகுமுறை செய்யும்பொழுது, அதை அப்ரோச் பண்ணும்போது அது நமக்கு ரிசல்ட்டை வந்து பாசிட்டிவாக கொடுக்கும். அப்போவே அதுதான் சொல்லுவாங்க, எதுக்கு வந்து ஆஸ்ட்ராலஜி யூஸ் ஆகும்னா, கோள்களுடைய நகர்வை கவனிச்சிட்டே இருந்தீங்கன்னா எப்பெல்லாம் எது ரிலேட்டடாக ஒரு விஷயம் வந்து நமக்கு பாசிட்டிவாக வருதோ அதை வந்து இந்த கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் பாசிட்டிவாக வரும். பெரிய அட்வான்டேஜ்.